அவுல் பகீர் ஜைனுலாப்தின் அப்துல் கலாம், இந்திய மக்களின் ஜனாதிபதி, இராணுவ ராக்கெட் படைப்பின் பிதா, படகோட்டியின் மகனாய் அவதரித்த அறிவியல் துடுப்பு நீ, வறுமையில் நசுங்கிய உன் ஏழ்மை, இளமையிலும் இமயச்சாதனை புரிந்த இந்திய இதயம் நீ. பகட்டில்லை, பந்தா இல்லை, ஆடம்பரம் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, அலட்டல் இல்லை, ஆணவம் இல்லை, இவைகள்தானே நீ வாழ்ந்த வாழ்வின் எல்லை. ஒரு சூரியன், ஒரு பூமி, ஒரு கலாம், இதில் இல்லை மாற்று. இனி நீதான் எங்கள் அறிவு சுவாச காற்று. ஓய்வில்லா சூரியனே, நீ எங்களிடம் விதைத்தது அணுவல்ல, ஆகாயமளவு. விண் அறிவியலால் ஆகாயத்தை வென்றவர், அணு அறிவியலால் அமெரிக்காவை வென்றவர், எல்லாவற்றிற்கும் மேலாக தன் ஆத்ம அறிவியலால் இந்தியாவின் இதயத்தை வென்றவர். அவர் தன் அறிவால் அணுவை தட்டி வெடித்தபோது அதிர்ந்து போயிருக்கலாம் அமெரிக்கா, ஆனால் தன் உணர்வால் இந்திய இளைஞர்களின் இதயத்தை தட்டி எழுப்பிய போதுதான் அச்சம் கொண்டது அமெரிக்கா. ஏவுகணைக்கும் சரி, நம் கனவுக்கும் சரி, இலக்கை அடையும் யுக்தியை கற்றுக் கொடுத்தவர் அவரே. தற்சமயம் அவரிடம் கற்ற அறிவை நாம் செயல்படுத்த அதை சற்றே தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறார். அவ்வளவே அமெரிக்காவையே நடுங்கச் செய்த அறிவியல் சூரனே, பதவி பல பெற்றும் உன்னிடம் இங்கிருக்கும் பல தருதலைகள் கற்றுக்கொள்ளும்படி எளிமையை உயர்த்தி பிடித்த உத்தம உள்ளமே, இந்தியா 2020 என 20களை உசுப்பிய வல்லறிவாளனே, அமைதி சாந்தம் என மனமெல்லாம் புன்னகை சூடிய புது யுக வீரனே, நீ தந்த அக்னி சிறகுகளை அணிந்து கொண்ட ஆற்றல் மறவர்கள் நாங்கள். இதோ சிறகுகளை விரித்து விட்டோம். எம் தேசம் வல்லரசாகும் வரை ஓயாது எங்கள் பயணம். அதுவரை எமக்கில்லை ஓர் நொடியும் சயனம். இளைஞனே வா, ஆனந்த சிறகுகளை உதர்த்து விடு, அக்னி சிறகுகளோடு உயர்த்து எழு. இலக்கு 2020. இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் என்னும் வாக்கியத்தை தூக்கி எறிவோம். இந்தியாவின் நிகழ்காலம் இளைஞர்கள் கையில் என்னும் வாக்கியத்தை தூக்கி சுமப்போம். ராமேஸ்வரத்து அலை ஓய்ந்துவிட்டது. அந்த கனவு நாயகன் நம் எல்லோருக்கும் இனி கனவாகவே ஆகிவிட்டான். பேய் கரும்பும் உன்னை சுமந்து பூக்கரும்பாய் பெருமிதம் கொள்கிறது. இது போஸ்டர் கலாச்சார பூமி. வீணர்களும் வேதடாரிகளும் பணம் கொடுத்து போஸ்டர் அடித்து பிதற்றி நிற்கையில், நல் மனம் கொடுத்து உலகே உன் இழப்பில் பேனர் வைத்து கலங்கி நின்றது. அன்பே உருவான எங்கள் அப்துல் கலாமே, உம்மை எம்மிடமிருந்து பிரித்துவிட்டது இந்த பொல்லாத காலமே. உண்மையில் இது எங்கள் போதாத காலமே. இனி கருப்பு தினமாகத்தான் கழியப் போகிறது எங்களின் மிச்ச நாளுமே. தேசம், மக்கள், மாணவர்கள், இதை சிந்தித்து சிந்தித்துதானே உன் கடைசி நிமிடத்தை கூட எங்களை சந்தித்தே உதிர்த்து விட்டாய். வெறும் வார்த்தையாக அல்லாமல் வாழ்க்கையாக, கனவு நனவாகும் போது மீண்டும் உயிர் தெழுவார் அப்துல் கலாம். கலாம், கண்ணீருடன் உனக்கு ஒரு சலாம்.